எங்களது ரோட்டரி சங்கம் மற்றும் தமிழ் தாய் கலைக்கூடம் சார்பிலே முறைப்படி குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க சகோதரி. தீயவை அகற்றி நல்லவை சேர்க்கும் நல்லொளி, அருளொளி, அறிவொளி, அன்பொளி, இதோ இந்த கலை விழாவினை ஒளியேற்றி தொடங்க. இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு தொடங்குகிறது. குத்துவிளக்கு ஏற்ற வரைய தருமாறு ரோட்டரியின் இன்னாள் ஆளுநர் திரு வி ஆர் நாராயண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக தொழிற்சங்க இயக்க முன்னோடி வட்டாட்சியர் தமிழரசன் அவர்களின் மனைவியார் ஆசிரியர் சண்முகப்பிரியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்து சாந்தி கதிரவேல் அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக கன்றமாணிக்கம் கனக கருப்பையா அவர்களை அழைக்கிறோம். அடுத்து தமிழ் தாய் கலைக்கூட துணைத் தலைவர் ஏகத்திலே அவர்களை அழைக்கிறோம். திரைப்பட நடிகர் கண்ணன் அவர்களை அன்பு. கமாண்டோ மகேஸ்வரன் அவர்களை அழைக்கிறோம். தமிழ் தாய் கலைக்கூடத்தின் தலைவர் அவர்களை வரவேற்புரை வழங்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். கதிர் வெடித்து புழம்பு விழ, கடல் கொடித்து சூறாட்ட, முழுமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றி விழ, நதி வருமுன் மணல் வருமுன் முன்தோன்றிய மூத்த தமிழை வணங்கி, கூட்டி கழித்து குறையா பொருள்வளக்கும் நாட்டுக்கோட்டை மரபில் பிறந்து தன் பாட்டு திறத்தாலே பாராண்ட மன்னவன், கூட்டு வண்டி போகாத குக்கிராமத்திற்கும் தன் பாட்டு வண்டியை ஓட்டிச் சென்று தமிழ் வளர்த்த தென்னவன், கற்பக கவிஞன் கண்ணதாசனின் மணிமண்டபத்திலே நடைபெறுகிற இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ரவி அவர்களே, தமிழ்தாய் கலைக்கூடம் 23 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சற்று ஏறக்குறைய கால் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நான் முதன் முதலாக செய்தியாளராக சேர்ந்தவுடன் காரைக்குடியிலே இருக்கின்ற முக்கியமான இடங்களையெல்லாம் எடுத்து
ஒரு ஸ்டோரி அனுப்ப வேண்டும். அதற்காக காரைக்குடியில் என்னென்ன வித்தியாசமான இடங்கள் இருக்கிறது என்று பார்த்தபோது, காரைக்குடியிலே ஒரு கோவில், பேசும் மொழிக்கென ஒரு கோவில். எல்லோரும் தாய்மொழிக்குத்தான் கோவில் வைப்பார்கள், தாய்மொழியைத்தான் வழிபடுவார்கள். ஆனால் உலகத்தில் உள்ள அனைத்து தாய்மொழிக்கும் தாய்மொழியான தமிழ்மொழிக்கு உலகிலேயே ஒரு பேசும் மொழிக்கென கோவில் இருப்பது நமது காரைக்குடியில் என்பதை தெரிந்து கொண்டு அதை நான் முதன் முதலிலே ஒளிப்பதிவு செய்தேன். அதன் பின்னால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த தமிழ்தாய் கோவிலை எல்லோரும் உலகறிய செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சியை எடுத்து, அந்த ஆண்டு முதல் தமிழ்தாய் கலைக்கூடத்தின் சார்பில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நினைத்து, நீங்களும் பாடலாம் என்கின்ற நிகழ்ச்சியை துவக்கினோம். அந்த நிகழ்ச்சியிலே 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சின்ன குழந்தையாக எங்களிடத்திலே பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும், குறை ஏதும் இனி வாழ்வில் வராது எப்போதும், அப்படி என்று ஒரு குழந்தை பாடியது முதல் பரிசையும் தட்டி சென்றது. அந்த குழந்தை தான் இப்போது இங்கே அமர்ந்திருக்கிற முத்து சிப்பி. இது மட்டுமல்ல, சென்ற ஆண்டு விருது கொடுத்தோம், அதற்கு முதல் ஆண்டு இளையராஜாவுக்கு விருது கொடுத்தோம். எல்லோருமே எங்களுடைய தமிழ்தாய் கலைக்கூடத்தில் மிகவும் இணக்கமாக இருந்தவர்கள். மாலை என்னை வாட்டுதே, மாலை வேதனை கூட்டுதே, காதல் தன் வேலையை காட்டுதே என்று எழுதிய அறிவுமதி அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் என்றுதான் சொல்லுவோம் நாங்கள் அவரை. அவருக்கு சென்ற ஆண்டு விருது கொடுத்தோம். காதல் வழி சாலையிலே வேகத்தரை ஏதுமில்லை என்று எழுதினார், அவருக்கு சென்ற ஆண்டு விருது கொடுத்தோம். இந்த ஆண்டு தமிழ்தாய் விருதினை முதலாக பெறுவது எங்களுடைய தமிழ்தாய் கலைக்கூடத்தின் வளர்ப்பு பிள்ளை முத்துச்சிப்பி என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஒரு வனத்துறையிலே IFS அதிகாரி, ஆங்கிலத்தில் தான் படித்திருப்பார், ஆனால் அவரிடம் எப்போது பேசினாலும் சுத்த தமிழில் பேசுவார். பல்வேறு கட்டுரைகளை எழுதி நமது சுற்றுச்சூழலுக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்து பரிசு பெற்றவர். அவர் 2வதாக தமிழ்தாய் விருதினை பெறுகிறார். அவர்கள் இருவருக்கும் இந்த ஆண்டு தமிழ்தாய் விருதை வழங்குவதிலே எங்களது தமிழ்தாய் கலைக்கூடம் உங்களோடு சேர்ந்து பெருமையிடுகிறது. அதோடு சேர்த்து ஒரு சில சாதனைகளை செய்தவர்களையெல்லாம் தவ திரு குன்றக்குடி அழிகளார் அவர்கள் சொல்லுவார்கள், பட்டங்கள் பதக்கங்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்களிலிருந்து வருவதை விட மக்கள் மன்றங்களிலிருந்து வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே போல முறைப்படி பட்டம் என்பது அவர்கள் படித்து பட்டம் பெற்று வர வேண்டும். அப்படி படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தும் ஒரு 5வது படித்த ஒருத்தர் வெறும் 5வது மேல் அவரால் படிக்க வசதி இல்லை என்றே சொல்லுகிறார். அவர் ஒரு மிகப்பெரிய திருக்குறள் புத்தகத்தை திருக்குறள் மெய்யுரை என்று எழுதி இப்போ இங்கே கொண்டு வந்து அதை எங்களுக்கு கொடுத்தார். அவருக்கு விருது வழங்குகிறோம். தொழிற்சங்களின் இயக்க முன்னோடி ஆ தமிழரசன் வட்டாச்சியர் அவர்களுக்கு விருது வழங்குகிறோம். திரைப்பட இயக்குனர் திரு சபரிஸ் கால்ஸ் என்கின்ற திரைப்படத்தை எடுத்து மிகச்சிறந்த படம், குறும்படம், மிகப்பெரிய படம் என்று பாராட்டை பெற்ற சபரிஸ் அவர்களுக்கு வழங்குகிறோம். அடுத்ததாக இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா இயற்கை ஐயா நடேசன் ஐயா அவர்களுக்கு வழங்குகிறோம். திருமகள் அச்சகத்தின் 3 தலைமுறையாக அச்சகத் தொழிலில் மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகிற PL சுக்கலிங்கம் அவர்களுக்கு வழங்குகிறோம். கன்றமாணிக்கம் பஞ்சாயத்து தலைவர், இவர் கன்றமாணிக்கம் பள்ளியிலே படித்தபோது அந்த பள்ளியிலே முடித்து விட்டு வரும்போது பள்ளி கிடையாது,
மரத்தடியிலே தான் பள்ளி நடக்கும். ஒரே ஒரு கட்டிடம், அதுவும் எப்போது இடிந்து விழுகும் என்று தெரியாது. அதில் ஆசிரியர் இருவர் மட்டும் இருந்து ஆக வேண்டும், ஒரு வழி இல்லை. ஏன்னா அலுவலகத்தில் ஆசிரியர் இருந்தாக வேண்டும். மழை வந்தால் பள்ளிக்கு விடுமுறை. இவர் பஞ்சாயத்து தலைவராக வந்த பிறகு முயற்சி எடுத்து ஒவ்வொரு செல்வந்தர்களையாக பார்த்து ஒரு 67 லட்சம் ரூபாயை வசூல் செய்து அந்த பள்ளியை கட்டி முடித்தார். அது மட்டுமல்லாமல் மேல்தளத்திலே சில பணிகளை செய்வதற்காக ஒரு செல்வந்தரை போய் சந்தித்து, அந்த பணிகளை நாங்கள் முடிக்க வேண்டும், அதற்கு கொஞ்சம் நிதி உதவி வேண்டும் என்று கேட்டார். இதுக்கு முன்னால் எவ்வளவு செலவழித்து கட்டினீர்கள் என்று கேட்டபோது, 67 லட்சம் ரூபாய் இதுவரைக்கும் வசூல் செய்து நாங்கள் கட்டியிருக்கிறோம் என்று சொன்னவுடன் அவர் ஒரு செக்கை எடுத்து கொடுத்து, இந்தாங்க 67 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இந்த மாட்டேன். அதை வைத்து முதல் தளம் கட்டினார். அதுவும் அவர் படித்த ஆசிரியை, அவருக்கு ஆசிரியாக இருந்த என்னுடைய தாயார் ஆசிரியை, அவரை வைத்து இந்த பள்ளியை திறந்தார். அவருக்கு விருது வழங்குகிறோம். இளம் எழுத்தாளர் தேநீர் என்கின்ற புத்தகத்தை எழுதி முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலே முதல் பரிசை பெற்றவர் திரு இளம்சேரன் அவர்களுக்கு வழங்குகிறோம். பாரம்பரிய எண்ணெய் வைத்தியம் செய்து வருகிற திரு ஜபக்குமார் அவர்களுக்கு வழங்குகிறோம். சின்னத்திரை நடிகர் திரு கண்ணன் அவர்கள், தம்பியும் நடித்து அவர் அப்பாவை நடித்து ஒரு படம் நாங்கள் பண்ணோம், ஒரு குறும்படம். அந்த கன்றமாணித்தலோட ஷூட்டிங் வச்சுருந்தோம். அந்த படத்துக்கு பேர் தாகம். அதில் இவர் அப்பா, அவர் பிள்ளை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தோம். தண்ணீர் மலை செட்டியார் வீட்டில் ஆச்சிக்காக சொல்கிறேன். அவருக்கு விருது வழங்குகிறோம். அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சன் டிவியில் ஃபுல்லாக வருவார். அவர் சன் டிவியில் ஃபுல்லாக அவர் தான் வருவார் திரையோ திருமுருகண்ணையாவோட. அடுத்ததாக ஹோமியோபதி மருத்துவம் செய்து அதில் தமிழ் மருத்துவத்தையும் இணைத்து செய்து கொண்டிருப்பவர். அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டேன், அவங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, உன்னுடைய லட்சியம் என்னன்னு கேட்டேன். இல்லைண்ணே, ரொம்ப நிறையா சம்பாரித்து ஒரு மருத்துவமனை கட்டி இலவசமாக மருத்துவம் நான் பார்க்கணுன்னு சொன்னாங்க. அன்றைக்கே இவங்களுக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுவும் சிலம்பாயி மருத்துவமனை பேரே வந்து ஒரு தமிழ் பேரை வச்சுருப்பாங்க, அதனால் அவர்களை தேர்வு செய்தோம். அடுத்ததாக நம் பகுதியிலே ஒருவர், இந்த மேலே பறக்கிறது ஒரு ஹெலிகாப்டர், அதாவது ஹெலிகாப்டர் கேமரா இது, அவர் செஞ்சிருக்க 57 அடி நீளம் இருந்தால் தான் அதை விரிக்க முடியும். அதை இங்கே கொண்டு வர முடியல. துணைவேந்தருடைய கருத்துக்கு சொல்கிறேன். அவர் வந்து பெட்ரோலில் ஓடுறதை கண்டுபிடிக்கலை. சாணம் இருக்குல்ல, சாணத்திலிருந்து பாக்டீரியா உற்பத்தி பண்ணி அதில் ஒரு எத்தனை ஆல்கால் மாதிரி ஒரு ஆல்கஹால் தயார் பண்ணி அதை வச்சே ஒரு ஃப்ளைட்டு தயாரிச்சிருக்காரு. அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து இப்போ பேட்டன் ரைட்டுக்காக மத்திய அரசு மற்றும் மாநில அரசில் வந்து உதயநிதியை போய் பார்த்து அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறார். மோசாக் எபினேஷர் அவருக்கு வழங்குகிறோம். அடுத்ததாக நம் பகுதியில் மிகப்பெரிய கதை சொல்லி, ஒரு கதை சொல்லிங்கிறது வந்து பாவா கதை சொல்லி கேட்டிருப்பீங்க. திரைப்படத்து கதை சொல்லணும்னா ஒரு கதாசிரியர் வந்து கதையை கொண்டு போய் பாவாட்ட கொடுத்துருவார். இந்த பாவா சொன்னால் அந்த கதையை எல்லாருமே கேட்பாங்க. அந்த மாதிரி கதை சொல்கிறதுக்குனே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, நம்முடைய தம்பி முகமது ஆசிப் அவருக்கு. அவர் ஒரு குறும்படத்தை எடுத்து அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. அவருக்கு விருது கொடுக்கிறோம். அடுத்ததாக நம் பகுதியிலே கலைமாமணி கலைச்சுடர்மணி விருதுகளை பெற்ற திரு மூக்கையா குழுவினர், மூக்கையா அவருடைய குழுவினர் அவர்களுக்கும் அவருடைய தவில் கலைஞர் அவருடைய தம்பி, உங்களோட அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அனைவருக்கும் வழங்குகிறோம். இந்த மகிழ்வான நேரத்தில் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த மரியாதைக்குரிய துணைவேந்தர் அவர்களையும், வனத்துறையினுடைய உயர் அதிகாரி ஆனந்தையா அவர்களையும், ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் பொருளாளர், எங்களுடைய பொருளாளர் திரு சண்முகம், மற்றும் ஆளுநர் துணை ஆளுநர் திரு நாராயணன் அவர்கள், மற்றும் ஏனைய அமைப்புகளைச் சேர்ந்த நண்பர்கள், கமாண்டோ குழுவிலிருந்து எங்களுடைய வந்திருக்கின்ற அனைத்து இந்திய இராணுவ அதிகாரிகள் அனைவரையும் வரவேற்று வரவேற்பு முகற்றான் இந்த நிகழ்ச்சியை தோடு முடித்துக் கொள்கிறேன். விட்டு போயிருந்தால் மன்னிக்க வேண்டும்.
தொழில்வினை கழகத்தினுடைய தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள் அனைவரையும் வருகவர் என்று வரவேற்று, எங்களுக்கு ஆண்டுதோறும் இசை நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிற செந்தில், அவர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினார். எல்லாமே எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய தமிழ்தாய் கலைக்கூடத்துடைய குழந்தைகள். அவர்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எழுதி வச்சுக்கோங்க, இப்போ அவார்டு கொடுக்கல, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் பண்ணிடுவாங்க. மயில் இவர்களை எல்லாம் வரவேற்று நான் பேசினேன். அவர்களை வரவேற்று ஒரு நடனம் புரிவதற்காக என்னுடைய இனிய நண்பர் எங்கள் அண்ணன் சேதுக்குமணன், ஒரு வறண்ட பூமியில் சேது பாஸ்கரா கல்வி நிறுவனம் ஒரு 450 ஏக்கரில் மிகப்பெரிய அளவில் அமைச்சிருக்காரு. அங்கே சுற்றி தெரிந்த மயில்கள், ஒரு 10 மயில்கள் இங்கே வந்திருக்காங்க. அந்த மயில்கள் இப்போது வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று ஒரு சிறப்பு நடனத்தை வழங்குவார்கள். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க வெளியில். அதற்கு பிறகு முறைப்படி விருது வழங்கப்படும், அடுத்த நிகழ்ச்சிகள் தொடரும். சற்று அமைதியாக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இன்று காலையிலிருந்து நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு மிகவும் சிரமத்தை கொடுத்திருப்போம். இருந்தாலும் எந்த கல்லூரியிலும் படிக்காத ஒரு அனுபவத்தை இந்த மேடை உங்களுக்கு தரும். அதனால் பொறுத்திருந்து பொறுமையோடு நிகழ்ச்சியினை நீங்களும் சேர்ந்து எங்களோடு நடத்தித்தர வேண்டும். எங்களது அழைப்பை ஏற்று சென்னையிலிருந்து வருகின்றிருக்கின்ற நம் பகுதியைச் சேர்ந்த என்னுடைய மைத்துனர் திரு ஆர் கதிர்வேல் அவர்களையும், மற்றும் இயற்கை முறையிலே மாடித் தோட்டம் அமைத்து காரைக்குடியிலே சென்றாண்டு முதலாண்டு சாதனை படைத்த ஆனந்தி, அவங்க மாடித் தோட்டம் அமைச்சு மாடியில் எல்லாமே காய்கறியிலிருந்து திராட்சை பழம் எல்லாமே அங்கேயே எடுத்துருவாங்க. வேறு யாரில் என்னுடைய சிறிய தங்கை, அவர்களையும் வருகவென்று வரவேற்கிறேன். அடுத்ததாக தமிழ் தாய் விருது பெறும் திரு ஆனந்த் சார் அவர்களை பற்றி அறிமுக உரை வழங்க சண்முகன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்தாய் விருது பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய திரு சி ஆனந்த் அவர்கள், அவருடைய தந்தை சிவஜோதி, இவர்கள் பிறந்த ஊர் உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை மற்றும் கோயம்புத்தூரிலே தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்து வனவியல் முதுகலை பட்டத்தை மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியிலே அவர்களுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து இந்திய வனப்பணி 2011 தேர்வு செய்யப்பட்டு 2013 தமிழ்நாட்டில் பணிபுரிந்து வருகின்றார். இவர் பணி செய்த மாவட்டங்கள் எதது பணி செய்யலைன்னு சொல்லிடலாம், எல்லா ஊர்லேயும் செஞ்சுருக்காங்க. விழுப்புரம், கடலூர், ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, தற்போது தேனி மாவட்டத்திலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஆனந்த் அவர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநராக மேகமலை தோட்டம் தேனியிலே தற்போது பணியாற்றி வருகின்றார்கள். இவர்கள் எழுதியுள்ள கடல் ஆமைகள் என்ற தமிழ் நூல் மிக புகழ்பெற்று பல ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிக்கு அதை உட்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஒரு சிறு அறிமுகத்தோடு சி ஆனந்த் அவர்கள், IFS இந்தியன் ஃபாரஸ்ட்ரி சர்வீஸ் IFS அவர்களை, தமிழ்தாய் விருது பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய உங்களை அறிமுகப்படுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விஜய் டிவி சூப்பர் சிங்கரின் மக்கள் கண்டெடுத்த முத்து சிற்பி சார் அவர்களை பற்றி PL காந்தி சார் அவர்களை அறிமுக உரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பெரியோர்களே, வாழ்ந்தவர் கோடி
மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் கலைஞன் முத்துச்சிப்பியே மக்களின் மனதில் நிற்கின்றார். முத்துச்சிப்பியை பற்றி நான் இங்கே அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் எல்லோரும் அறிந்ததுதான். இருந்தாலும் அவர் நம் வீட்டு பிள்ளை, குறிப்பாக அவர்கள் எங்கள் காரைக்குடி சீநாடக சங்கத்து பிள்ளை. ஆகவே அவரை அறிமுகம் செய்து நான் வந்திருக்கிறேன். அவர் கோதைமங்கலம் என்ற சிறிய ஊரிலே பிறந்தவர், பெரிய நகரத்திலே பிறக்கவில்லை. பிறந்து தன் சிறிய வயதிலேயே நாடக கலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு, முதலிலே நாடகத்திலே லோகிதாசனாக வளம் வந்தவர். அப்பொழுது மறைந்த மாமையதை பொன்னமராவதி ஆறுமு அவர்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளை, அத்தகு சிறந்த பிள்ளை. நம்முடைய தமிழ்தாய் கலைக்கூடத்திற்கு முன்பே வந்து அவர் பரிசு பெற்றிருக்கிறார் என்ற செய்தியை அறிவித்தார்கள். அதை போல நம்முடைய தமிழ்தாய் கலைக்கூடத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய அறிவுடை நம்பி அவர்கள், அவரை முன்பே தெரிந்திருந்து, இப்படியெல்லாம் இவர் வருவார் என்று தெரிந்திருந்து இவரை முன்பே ஒரு குறும்படத்திலே நடக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இவருடைய அந்த சீரிய அறிவாற்றலையும் நாம் பாராட்ட வேண்டியிருக்கிறது. அவர் சமீபத்திலே நம்ம சூப்பர் சிங்கர் விஜய் சூப்பர் சிங்கரிலே கலந்து கொண்டார். எல்லோரும் அந்த பரிசு பெற்றவரை வாழ்த்துவதைத்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்ததற்காக ரசிகர்கள் கூட்டமே அழுதது. அந்த நிகழ்ச்சியை நாம் யாருக்கும் பார்த்தோம் என்றால் அன்பிற்குரிய முத்துச்சிப்பி அவரிடம்தான் நாம் கண்டோம். அவர் நம்முடைய பகுதிக்கு, நாடக கலைக்கு பெரும் தொண்டாற்றியவர், பெருமை தேடித்தந்தவர் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மரியாதைக்குரிய முத்துசிப்பி அவர்களுக்கு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் ஐயா ரவி அவர்கள் இந்த விருதினை வழங்குவார்கள். அனைவரும் கைதட்டி பாராட்டுவோம். அடுத்ததா